ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக்கி வந்து ஸ்டோனை கூட்டிகிட்டு போய் அவன் இழந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக போட்டு காமிச்சு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திடுவார். நம்ம ஸ்டோனுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமாயிரும், பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவான். இவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் நான் எல்லா மெமரிஸையும் மறந்ததுனால நான் ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் ஷியாலும் அப்படி இல்லை, அவள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கா. அப்படி இருந்தும் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிறக்காக ஹாப்பியாக இருக்க மாதிரியே முன்னாடி இருந்தால் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷியாலு காட்டுறாங்க, அவங்க காலேஜில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட் போவான். நம்ம ஷியாலு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப விரும்பி ஒரு ட்ரிங்க் குடிப்பாங்க, அந்த ட்ரிங்க் வாங்கி கொண்டு போய் கொடுப்பான். ஷியாலும் ஹாப்பியாக வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட் என்ன சொல்வான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன அப்படின்ற மாதிரி ஷியாலும் கேட்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். நம்ம ஷியாலும் எதுவுமே பேச மாட்டாங்க. நீ எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப யூனிக்காக இருப்ப, உன்னை சுற்றி ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா நீ தான் ஃபஸ்ட்டாக வந்து நிற்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த எல்லா விஷயமே எனக்கு உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக உங்ககிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு வாய்ப்பே கிடச்சதில்ல. இப்போ தான் நீ தனியாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஷியாலு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ரிப்ளைமே பண்ண மாட்டாங்க, சைலண்ட்டாகவே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இவன் நம்மளை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற முன்னாடியே தெரியும், அதனால் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட் என்ன சொல்வான்னு பார்த்தீங்கன்னா, நீ உடனே எனக்கு எந்த ஆன்சரும் பண்ண வேண்டாம், எனக்கு தெரியும் நீ வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு, பட் இருந்தாலும் என் மனசில் இருக்கிறத நான் வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன், அதை சொல்லிட்டேன். நீ ஒன்றும் இதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டி ரூமில் காட்டுறாங்க, ஸ்டோனோட அம்மா வந்து இப்போ ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஸ்டோன் இருக்க மாட்டான், பட் நம்ம கிம், புய்யான், அதுக்கப்புறம் சிஃபாங் மூணு பேர் இருப்பாங்க. நிறைய சமைச்சு கொண்டாந்துருப்பாங்க, அதை வந்து அவங்க மூணு பேரையும் சாப்பிட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட்டும் அந்த ரூமுக்கு போயிடுவான். ஆஹா, சிக்கன் வாசம் செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஸ்டோனோட அம்மா வந்து, நீயும் வந்துட்டியா, வா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட்டுக்கு பின்னாடி பார்த்து டக்குன்னு ஸ்டாப் ஆகி பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷியாலும் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து தான் நம்ம ஸ்டோனோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பாங்க. நம்ம ஷியாலு வந்து ஸ்டோனோட அம்மா பார்த்தோன்னே அங்கேருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணுவாங்க, பட் ஸ்டோனோட அம்மா அங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எதுக்கும் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்ப்பாங்க. அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இது ஷியாலு தான் அப்படின்னு. ஷியாலுவை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுவாங்க. நீ ஷியாலு தான், நிஜமாலுமே நீ ஷியாலு தான், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இறந்து போயிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும். நம்ம ஸ்டோனோட அம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஐயோ இது நல்லதுக்கு இல்லையே, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோனோட அம்மா வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால அவங்க பேக்லேயே அரிசி மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து நம்ம ஷியாலு மேலே போட ஆரம்பிப்பாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓடி வந்து தடுத்துருவாங்க அவங்க அம்மாவை. அதுக்கப்புறமா அவங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, ப்ளீஸ் என் பையனை விட்டுட்டு போயிரு, எதுக்காக நீ அவனையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ நம்ம ஷியாலு என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ளீஸ்மா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டோனோட அம்மாக்கு வந்து பயங்கரமாக பயம் வந்துடும், ப்ளீஸ்மா இது வந்து ஸ்டோனை பற்றி பேசணும், வாங்கலேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவங்க அம்மாவும் போவாங்க. தனியாக பேசும்போது நம்ம ஷியாலு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன், ஸ்டோன் கிட்ட தயவு செஞ்சு என்னை பற்றின எந்த விஷயத்தையும் பேசிடாதீங்க, அவன் என்னை பற்றி மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு கோஸ் நம்ம பையன் கூட சுற்றுது அப்படிங்கும்போது அம்மாவுக்கு பயமாக தானே இருக்கும். எதுக்காக நீ என் பையன் பின்னாடியே இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு புரியுது நீங்கள் எதை பற்றி பயப்படுறீங்கன்னு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஸ்டோனை வந்து எப்போவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன், அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் அவன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே சொசைட்டி ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நாலு பேர் உட்காந்து இவ்வளோ நேரம் நடந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டோனோட அம்மா ஷியாலு பார்த்தோன்னே, நீ இறந்து போயிட்டதானே, மறுபிறவிக்கு போக வேண்டியதானே, இங்கே எதுக்காக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசினாங்களே, அப்போனா நம்ம ஷியாலு யார், கோஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட் என்ன சொல்லுவானா, ஏ இல்லைடா, நடந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் எப்படி ஷியாலுவை பற்றி அந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், ஏன் ஷியாலு கோஸ்டா இருந்தால் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். யாருன்னு தெரியும் பார்த்தா நம்ம ஸ்டோன் வந்திருப்பான். நம்ம கிம் என்ன சொல்வான்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஷியாலு கோஸ்டா இருந்தால் பயமாக இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஸ்டோன் என்ன சொல்வான்னு பார்த்தீங்கன்னா, என்ன பயம் உங்களுக்கு ஷியாலுவை பார்த்து, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தால் அவங்க யாரையாவது ஹர்ட் பண்ணாலா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு யார்கிட்டையுமே எந்த பதிலுமே இருக்காது, எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட் என்ன பண்ணிடுவானா, டக்குன் ஸ்டோன் கிட்டே இருந்துச்சு, ஸ்டோன் நீ எதுக்கும் வெளியே போய் செக் பண்ணுற, உங்கள் அம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க, ஷியாலுவை பார்த்துட்டு அவளை திட்டிக்கிட்டே அவள் கூட போனாங்க, நீ என்னன்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா வேகமாக அங்கேருந்து கிளம்பி வருவான். நம்ம ஷியாலு பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக தான் இருப்பாங்க, அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்டோனும் அங்கே போயிடுவான். ஷியாலு பக்கத்தில் போய் நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லை
இல்லை அப்படின்ற மாதிரி ஷியாலும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் சொல்லிடுவான், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நீ ஏன் இவ்வளோ நாளாக என் கிட்ட மறைச்ச அப்படின்ற மாதிரி கேட்பான். அதை கேட்டோடனே நம்ம ஷியாலும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், பட் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு சில பிளேசஸ்க்குள்ளே போக வேண்டியது இருக்குது, நாளைக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் எங்கே டேட் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நம்ம ஸ்டோனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, ரொம்ப குழப்பமாக இருக்கான், ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோனோட வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஸ்டோனோட அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஸ்டோனோட அம்மா ரொம்ப பரபரப்பாக வீட்டுக்குள்ளே போவாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கல்யாணத்திலே நான் ஷியாலு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்டோனோட அப்பா இருந்துட்டு ஐயையோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, இப்போ எதுக்கு தேவையில்லாம அதையவே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இல்லை இல்லை அதை நான் ஞாபகப்படுத்தல, இன்னைக்கு நான் ஸ்டோனோட கேம்பஸ்க்கு போயிருந்தேன்னா அங்கே அதே பொண்ணை மறுபடியும் பார்த்தேன், அது வந்து ஷியாலுவே தான், அவ கூட நான் பேசிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டவுடனே ஸ்டோனோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும், ஐயோ அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக மழுப்புவார். அவர் மழுப்புறதை வச்சே நம்ம ஸ்டோனோட அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் அவங்க அப்பாவும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸ்டோனோட அம்மாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிரும், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, என்கிட்ட ஏன் சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்சும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஐயோ இந்த விஷயத்தை ஏன் நீ இவ்வளோ தூரம் பெருசுபடுத்துற, அன்னைக்கே ஷியாலு என்கிட்ட சொல்லிட்டா, நான் வந்து ஸ்டோனை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை கேட்டோடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவள் ஒரு கோஸ்ட்டு, கோஸ்ட்டும் ஹியூமனும் ஒன்றா இருக்க முடியுமா, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் காட்டுறாங்க, நம்ம ஸ்டோன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்டோனுக்கு வந்து ஒரு கனவு வருது, இந்த டைம் வந்து அது என்ன இடம்னே அவனுக்கு தெரியல, ஒரு மாதிரி கார்டன் மாதிரி இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் தெரியுது, அந்த மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷியாலு நடந்து போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. ஷியாலுவை பார்த்தோன்னே ஷியாலு நீ தானா அது, எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஸ்டோனும் அப்படியே பின்னாடியே போகிறான். நம்ம ஷியாலு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குன்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி ஓடி போயிடுறாங்க. நம்ம ஸ்டோனும் அங்கே ஓடி போய் அந்த மரத்துக்கு பின்னாடி பார்க்குறோம், பட் நம்ம ஷியாலு இப்போ அங்கே இல்லை. என்னடா அது இப்போ தான் வந்தால் அதுக்குள்ளே அளக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக தேடுறான், ஷியாலு நீ எங்கே போயிட்ட எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கான். பட் கடைசி வரைக்கும் நம்ம ஷியாலு வந்து அவன் கண்ணிலே படமாட்டாங்க, அப்படியே மறைஞ்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் வந்து ஷியாலு வர சொன்ன அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம ஷியாலு வருவாங்க. அது வந்து ஒரு கடை மாதிரி, அந்த கடைக்குள்ளே நம்ம ஷியாலு வந்தோடனே ரெண்டு பேரும் உள்ளே போவாங்க. நம்ம ஷியாலு எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு உள்ளே போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்டோனும் எதுவும் பேசாமல் அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருப்பான். பட் அந்த கடைக்குள்ளே போனோடனே இவங்க ஃபஸ்ட் டைம் டேட் பண்ண அந்த ஞாபகங்கள்லாம் வரும். ஃபஸ்ட் டைம் அந்த கடைக்குள்ளே போகிறதுனால நம்ம ஷியாலு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு உள்ளே போவாங்க. அங்கே ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் வந்து சிம்பா வேஷம் போட்டிருப்பான்லே, அதே மாதிரியே ஒரு பொம்மை கிடக்கும். இங்கே பாரு இது நீ போட்ட காஸ்டியூம் தானே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஸ்டோன் வந்துட்டு அது உனக்கு வேணுமா நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காயின் போட்டு அவனும் கிராப் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் இவனால் முடியாது, நிறைய காயின் போட்டுட்டே இருப்பான், அதை வந்து எடுக்கவே முடியாது. நம்ம ஷியாலுக்கு வந்து ரொம்ப கவலையாயிரும், இல்லை இல்லை இதுக்கு மேலே நீ ட்ரை பண்ண வேண்டாம், உன்கிட்ட இருக்க காசு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம ஸ்டோன் வந்துட்டு இல்லை இல்லை ஃபஸ்ட் டைம் நீ என்கிட்ட அதை கேட்டிருக்க, கண்டிப்பாக நான் அதை வந்து உனக்கு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு டைம் ட்ரை பண்ணி அதை எடுத்துருவான். அதை எடுத்து நம்ம ஷியாலுக்கே கிஃப்டாகவும் கொடுப்பான். நம்ம ஷியாலு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் டைம் டேட்டிங் பண்ணும்போது எந்தெந்த இடத்துக்குலாம் போனாங்களோ அந்த எல்லா ஸ்பாட்டுக்குமே போவாங்க. எல்லா இடத்துலையுமே இவங்களோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வரும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தீம் பார்க் போயிருப்பாங்க. நம்ம ஸ்டோனுக்கு வந்து தீம் பார்க்னாலே சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா அங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே வந்து அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஷியாலு இருந்துட்டு நான் எங்கே போனாலும் என் கூட வருவேன் சொன்னல்ல வா முதல்ல அப்படின்னு சொல்லி ரைடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுவான். நம்ம ஷியாலு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்பையும் வந்து அங்கே நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் ஞாபகத்துக்கு போகிறோம். இவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதே ரைடுக்கு வந்திருப்பாங்க. அப்பையும் நம்ம ஸ்டோன் இப்போ எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் பயந்துகிட்டு இருப்பான். நம்ம ஷியாலு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ரைட் முடிஞ்சு கீழே இறங்கி வந்தோடனே நம்ம ஸ்டோனுக்கு வந்து பயங்கரமாக வாமிட் வந்துடும். வேகமாக ஓடி போய் அங்கே இருக்க ஒரு டஸ்ட்பினில் வந்து வாமிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் அப்பையும் நம்ம ஷியாலு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வாமிட் எடுத்துட்டு வா, நம்ம வந்து இன்னொரு ரவுண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஸ்டோனுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிருக்கும். இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்டோன் என்ன சொல்லுவான்னா இந்த டைம் நான் வாமிட் பண்ணவே இல்லை பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் நம்ம ஷியாலு வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, சைலண்ட்டாகவே தான் இருப்பாங்க. நம்ம ஸ்டோன் என்ன சொல்லுவான்னா நம்ம ரெண்டு பேர் பழையபடி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஷியாலு அதுக்கு பதில் சொல்லுவாங்க, இல்லை இதுவே நம்மளோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மறைமுகமாக நான் உயிரோடு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஸ்டோன் வந்து அதை புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் ஏதோ சொல்லலான்னு போவான். பட் நம்ம ஷியாலு வந்து அவனை பேச விட மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு ஐஸ் ட்ரிங்க் குடிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது, எனக்காக வாங்கிட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஸ்டோனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, இப்போ உனக்கு வேணுமா, சரி அப்படின்னா இங்கேயே வெயிட் பண்ணி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். ஸ்டோன் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஷியாலு வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. நம்ம ஸ்டோனோட அம்மா ஷியாலுக்கிட்ட பேசியிருப்பாங்களே, அப்போ நம்ம ஷியாலு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நானாகவே ஸ்டோனை விட்டு போயிடுறேன், ப்ளீஸ் என்ன நம்புங்க
கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவும் சரி போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஷியாலு கேட்ட அந்த ட்ரிங்க் வாங்கிட்டு வருவான். பட் அவன் வரும்போது நம்ம ஷியாலு அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஸ்டோனுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும். நிறைய இடத்துல தேடுவான், ஃபோன் பண்ணி பார்ப்பான், ஃபோன் ரிங் ஆகும் பட் எடுக்க மாட்டாங்க. அந்த தீம் பார்க் ஃபுல்லாகவே தேடி பார்ப்பான் பட் நம்ம ஷியாலு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஷியாலு எங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீம் பார்க்கை விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துல நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அதில் மூணு பேர் வந்திருக்கும். அதில் ஃபஸ்ட் நம்ம டாக்டர் ஜிங்கோட பேர் வந்திருக்கும், அதுக்கப்புறம் கோச்சோட பேர் வந்திருக்கும், கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோனோட பேரும் அதில் இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம ஷியாலுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும். பட் அதுக்குள்ளே அவங்க கையில் இருக்க ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்டி வந்து பிடுங்கிடுவார். போதும், உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்பட வேண்டியதில்லை, மரியாதையாக என் கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். பட் நம்ம ஷியாலு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவர் கூட போகாமல் டக்குன்னு மறைஞ்சிருவாங்க அந்த இடத்துலேருந்து. நெக்ஸ்ட் நம்ம சொசைட்டி ரூமில் காட்டுறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டையும் செக் பண்ணுவாங்க. அதில் யாரோட பேருமே ஷியாலுன்னு இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஷியாலு வந்து கோஸ்ட்டாக தான் இருக்குமோ அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட்க்கு வந்து ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் தான் கால் பண்ணுவான். என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா ஷியாலு வந்து சொசைட்டி ரூமுக்கு வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவ்வளோ நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தாண்டா இருந்தோம், திடீர்னு பார்த்தா அவள் காணாமல் போயிட்டா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குடா, அவள் திரும்பி வரவே மாட்டாலோ, ஒரேடியாக போயிட்டாலோன்னு பயமாக இருக்குது, எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் தேடுறீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டோன் சொல்லுவான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட்டுக்கு அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிரும். நம்ம ஸ்டோன் டக்குன்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிருவான், என்ன பண்ணுறதுனே தெரியாது. கிம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட் சொல்லுவான். ஷியாலுவை தேடணும் அப்படின்னோடனே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட்டுக்கு வந்து பயம் இருக்காது, எல்லாரும் சேர்ந்து போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ நம்ம புய்யான இருந்துட்டு உனக்கு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோஸ்ட் என்ன சொல்லுவானா, என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லை அப்படின்ற மாதிரி புய்யான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்பான். ஏன்னா நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷியாலுவும் நம்மளோட ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டு ஃப்ளை பாய் விஷயத்தில் எனக்கு ஷியாலு தான் ஹெல்ப் பண்ணா, உன் அண்ணன் விஷயத்துலையும் ஷியாலு தான் ஹெல்ப் பண்ணா, நம்ம ப்ரொஃபஸருக்கு அவள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா, கடைசியில் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஹோயாட் விஷயத்துலையும் ஷியாலு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஷியாலு தான், அவள் வந்து நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவளை பார்த்து நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் நம்ம சிஃபாங் தான் தைரியமாக சரிவா நான் கூட வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிஃபாங் வெளிப்படையாக சொன்ன உடனே அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் சரி நாங்களும் வர்றோம், எல்லாரும் சேர்ந்து போய் ஷியாலுவை தேடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா கிளம்புவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு சைட் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷியாலுவை கிடைப்பாங்களா மாட்டாங்களா, ஷியாலு இல்லைனா ஒரேடியாக போயிட்டாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.